ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரிபிள் ஆர் குக்கிங் சேனல். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் உருண்டை சோறும் கூட்டு தண்ணியும். அதுக்கு நம்ம காயாக வந்து முருங்கைக்கீரை வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ரெண்டு பட்டவத்தல், சின்ன வெங்காயம் ஒரு 15, சின்ன வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. இது மூணும் ஒன்றா போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க கீரையை அது கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏன் முருங்கைக்கீரைன்னு கேட்குறீங்களா? முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரைங்க. எல்லா விதமான நோயுமே அதில் குணமாகும். எல்லா நோய்க்குமே வந்து நல்ல ஒரு மருந்து முருங்கைக்கீரையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம உருண்டை சோறு கூட்டு தண்ணிக்கு முருங்கைக்கீரை தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாட்டி தாத்தாட்ட இதை சொல்லி பார்த்தீங்களா, ஆமாம் எங்கள் அம்மா கூட இதை தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது நீங்களும் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களோட சின்ன வயசு நினைவுகளை திரும்ப ஞாபகப்படுத்தி அவங்கள கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தலாம். கீரை ஃபஸ்ட்டு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சாதம் வச்சுட்டோம். சாதம் வந்து குக்கரில் நாங்கள் வைக்கலை. எப்பயுமே உருண்டை சோறுக்கு வந்து சாதம் வந்து தனியாக சட்டியில் உழ வச்சு கொதிச்ச உடனே அரிசி சேர்த்து பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் பண்ணணுங்க. நல்லா சாதம் குழைய விட்டு பண்ணணுங்க. நம்ம இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு, அதில் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பக்கம் சாதம் பொங்கிட்டுருக்கு, அதனால தான் நம்ம அது ரெடியாகிற அதே கேப்பில் நம்ம இந்த பக்கம் கீரை நம்ம செஞ்சிடலான்ட்டு கீரை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கீரையை நல்லா அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா சின்ன சின்ன பூச்சி புழுவெல்லாம் இருக்கும். பார்த்து எல்லாத்தையும் நல்லபடியாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கீரை அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். அதில் இருக்க தண்ணியுமே நல்லா சுண்டிடணும். அப்போ தான் தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கும்போது அந்த கீரை எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கீரை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, கீரை அடி பிடிச்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க, கீரை நல்லா ரெடி ஆகிடுச்சு, தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. நம்ம இப்போ கீரை எடுத்து வச்சுட்டு நம்ம உருண்டை சோறுக்கு தேவையான கூட்டு தண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது கூட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க, கூட்டு தண்ணின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி செய்வாங்கன்னா எப்படி செய்வாங்க, அது பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம கொஞ்சமாக பச்சை அரிசியும் கொஞ்சமாக துவரம்பருப்பும் எடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு, இதுவே தாராளமாக 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். நிறையா எடுத்துடாதீங்க, கூட்டு தண்ணி ரொம்ப கெட்டியாகவே ஆகிடும், சேம் டைம் ரொம்ப நிறையா வர மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15, சீரகம், பட்டவத்தல், நம்ம தேங்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து அதாவது 2 சில்லு, 2 நார்மல் சைஸ் சில்லு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி எடுத்துருக்கோம். தாளித்து ஊற்றுறதுக்கு கருவேப்பிலை, எப்பயும் போல் நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், கடுகுளுந்து. நம்ம ஊற வச்சு எடுத்த துவரம்பருப்பையும் பச்சரிசியையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கணும். இது குறைஞ்சது 1 மணி நேரம் ஊறணுங்க. இது மட்டும் இல்லை, நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியையும் எடுத்து நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதையும் மறக்காமல் ஊற வச்சுடுங்க. 2 ஊறுற நேரம் கரெக்டாக இருக்கும். நம்ம அரைக்கிறதுக்கு இப்போது துவரம்பருப்பு, பச்சரிசி, அது கூட 4 பட்டவத்தல். இது வந்து நார்மல் காரம், குழந்தைங்களும் சாப்பிடலாம் இந்த காரத்தை. உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா இன்னும் பட்டவத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது போக நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதையும் மிக்சியில் போட்டுக்கிறோம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சில், கொஞ்சமாக இருக்க மஞ்சள், இது வந்து சின்ன டீஸ்பூன் அளவு தான் மஞ்சள். அது கூட சீரகம் வந்து நார்மலாக சின்ன டீஸ்பூன், மஞ்சப்பொடி எதில் எந்த டீஸ்பூனில் எடுத்துக்கிறீங்களோ அதே டீஸ்பூனில் 2 மடங்கு நம்ம சீரகம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த லெமன் சைஸ் இருக்கு இல்லையா, இவ்வளோதான், இந்த புளியை தான் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். அந்த ஊற வச்சு எடுத்த தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் அரைச்சதுலேயே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த சூடோடு நம்ம ஊற்றுற புளித்தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இதில் ஊற்றுறோம். நம்ம சட்டியில் மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த கெட்டியாக இருக்கிறது வந்து தனித்தனியாக பிரியாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்டி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி
அதில் கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்குவோம். நல்லா தாளித்த பின்பு ஒரு சின்ன சைஸ் தக்காளி, நார்மலான ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பிசைஞ்சு எடுத்துருக்காங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி எடுத்துருக்க புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்க அந்த கூட்டு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டதையும் இது கூட சேர்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயங்க இது. சிம்பிளான விஷயங்கிறத விட ரொம்ப சூப்பரான ஒரு கூட்டு தண்ணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்கில் 2 days ஆச்சும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வைக்க சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பாட்டி தாத்தா இருக்காங்களா, இது நீங்கள் செஞ்சதே இல்லையா, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் அவங்களோட சின்ன வயசு நினைவுகளை திரும்பவும் நம்ம கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம தான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோன்ட்டு ஒரு ஆள் முன்னாடியும் பின்னாடியும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடாமல் டைம் நம்ம கூட இருக்கவங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட சரியாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டு தண்ணி உருண்டை சோறு வச்சாங்கன்னா அம்மாவும் சுற்றி 4-5 குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாரையும் உட்கார வச்சு அந்த உருண்டை பிடிச்சி ஒவ்வொருத்தவங்க தட்டிலையும் வச்சு பக்கத்தில் கொஞ்சம் கூட்டு தண்ணி ஊற்றி முருங்கைக்கீரை வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. நினச்சி பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமான ஒரு நினைவுகள் அது. வயிறு பாதி நிறைஞ்சிருந்தாலும் மனசு முழுமையாக நிறைஞ்சிருக்கும் சந்தோஷத்தினால. அந்த மாதிரி அழகான மூமெண்ட்டை கண்டிப்பாக உங்களோட பாட்டி தாத்தாவுக்கும் ஞாபகப்படுத்துங்க. அவங்க கண்டிப்பாக இதை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், நம்ம கூட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அளவான உப்பை ஆட் பண்ணுங்கள். அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறதும் கெட்டது தான், அதிகமாக சீனி சேர்த்துக்கிறது கெட்டது தான். எதுவுமே ஒரு லிமிட்டோடு இருக்கும்போது சுவையும் நல்லாயிருக்கும், நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியலும் உருண்டை சோறும் கூட்டு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது விதமான ஒரு டிஷ்ஷோட சந்திப்போம். பை பை.